அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறேன். தினம் ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளும் போது நிறைய நேரம் நம்ம நினைப்போம், நமக்கு வீடு வருது, கார் வருது, ஒரு பெரிய பெருக்கம் வருது, வேலை வருது, கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதை தான் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம், கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறதற்கு அடையாளம். உலக பிரகாரமான சக்சஸை தான் நம்ம வந்து ஒரு அடையாளமாய் நினைக்கிறோம். இல்லை, உலகத்துக்கு அடுத்த சக்சஸ் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் சக்சஸ், இதனுடைய முடிவு பரலோக ராஜ்யம்தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும். சரி, சத்திய நகரம்னா என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிப்பது நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளம். சின்ன சின்ன பாவத்தில் விழுந்தாலும் இது பாவம், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நம்மை சத்தியத்துக்கு தூணாக நிறுத்துகிறார் பாருங்க. அதுதான் கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், பாவம் செய்கிறவெல்லாம் நல்லா இருக்கா, நான் உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கலாம், பாவம் செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் தேவன் அவர்களை விட்டுட்டார், போகிற போக்கில் போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் உங்களை கர்த்தர் உடனிருந்து கண்டித்து கண்டித்து அவருடைய நகரமாக, சத்திய நகரமாக இன்றைக்கு தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளம். தடைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தாமதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு சத்திய நகரமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது எப்போ நீங்கள் முழங்கால் படியிட்டாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உணரணும். அந்த பரிசுத்த பர்வதத்தில் தான் கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொடுப்பார், வழிகளை போதிப்பார், எங்கே போகணும், என்ன செய்யணும். ஏனென்றால் இது அவர் சிருஷ்டித்த உலகம். அவர் சிருஷ்டித்த உலகத்தில் அவருக்கு விரோதமாய் நம்முடைய மனதை கடினப்படுத்தி கொண்டு இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. ஹல்லேலூயா. அதான் யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், மன கடினத்தோடு கூட இந்த பூமியில் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டு எதை சாதித்தால் அதனுடைய முடிவு சாம்பல். நீங்கள் அதை சாதனையாய் பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அக்னியானது உன்னுடைய வேலைப்பாடுகளை சுட்டரிக்கும், அது வெந்து போகும் என்றால் அதற்குரிய பலனை நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கு உலகத்தின் மக்கள் உனக்கு எதெல்லாம் சாதனைன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார் ஒரு நாள் சாம்பலாயிரும். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் அன்றைய சத்தத்தை கேட்டு நம்ம உண்மையாய் செய்கிற ஒவ்வொன்றும் அக்னி சோதிக்கும் பொழுது அது வெந்து போகாமல் பொன்னை போன்று நிற்கும் என்றால் அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளம் உங்களை நித்தமும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஜெபிக்கும் போது தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புகிறார். இந்த அடையாளத்தை நீங்கள் சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது மறித்தாலும் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்களும் ஒருவரையும் கர்த்தர் வைத்து நிலை நிறுத்துங்க, காலூன்ற பண்ணுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹாவ் எ பிளஸ்ட் டே.